Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான பகுதியை அடிப்படையான ஒரு பாடலை நாம் கேட்டோம். ஆம், தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்மிடத்தில் ஜெபிக்க அவர் விரும்புகிறார். சீடர்கள் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று. இப்பொழுது தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு இரட்சகர் சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு அற்புதமான ஜெபம். மத்தேயு 6:9-13 வசனங்கள் அந்த ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆண்டவரை அழைக்கும்படி செய்து, அவரை மகிமைப்படுத்த சொல்லி, அவருடைய சித்தத்தை பூமிக்குள் கொண்டு வரும்படி ஜெபிக்க சொல்கிறார். பின்பு நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகளுக்காக ஜெபிக்க சொல்கிறார். அதற்கு பின்பு ஆத்ம தேவையாகிய மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணி, நானும் மற்றவர்களை மன்னிப்பேன் என்கிற ஒரு உடன்படிக்கை கர்த்தரிடத்தில் கொடுக்க சொல்கிறார். கடைசியில் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று தேவனுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும் ஒரு ஜெபமாக அது இருக்கிறது. கடைசியிலே தேவனை பார்த்து, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் முடியதே ஆமேன் என்று தேவனிடத்தில் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் அதன் அறிக்கையும் சொல்லும் ஒரு அற்புதமான ஜபமாக அது தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த கடைசி வரிகள் என் இருதயத்தை அசைத்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:13 வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே ஆமேன் என்பதே. Matthew 6:13, and do not lead us into temptation, but deliver us from the evil one, for yours is the kingdom and the power and the glory forever. Amen. பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்தி தகப்பனே என்று ஆரம்பிக்கிற அந்த ஜபம், தேவனுடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரும்படி கேட்கிற அந்த ஜபம், நம்முடைய சொந்த தேவைகளுக்காக தேவனிடத்துல ஜெபிக்கிற அந்த வரிகள், இப்படியா நம்முடைய ஆத்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிற வரிகள் கடைசியில முடியும் பொழுது, எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். பல 1000 வருடங்களுக்கு முன்பாக யாப்பேஸ் என்கிற தேவ மனிதன் அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்ததை 1:4:10 நம்மால் பார்க்க முடிகிறது. யாப்பீஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 Chronicles 4:10, and Jabez called on the God of Israel saying, Oh that you would bless me indeed and enlarge my territory, that your hand would be with me, and that you would keep me from evil, that I may not cause pain. So God granted him what he requested. ஆம்பிரியமானவர்களே, தேவன் சொல்லிக் கொடுத்த இந்த ஜபத்தை தினமும் அர்த்த புஷ்டியோடு ஜபிக்க கற்றுக்கொள்வோம். அந்த ஜபத்தின் வரிகளையே அப்படியே சொல்ல முடியாவிட்டால், அந்த ஜபத்தின் பேட்டர்னை புரிந்து கொள்வோம். தகப்பனே என்று நம் ஆசையோடு பரம தகப்பனை கூப்பிடுவோம். அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய ராஜ்யத்தை பூமிக்கு அழைப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக கேட்போம். சரீர தேவைகளுக்காக, ஆத்ம தேவைகளுக்காக கேட்போம்.
நாம் மற்றவர்களை மன்னிக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரிடத்தில் கடைசியாக, ஆண்டவரே எல்லா தீங்கு நின்றும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், ஏனென்றால் ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் உடையது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கையோடு நாம் ஜபத்தை முடிக்க வேண்டுமா? ஆண்டவரே எனக்கு அந்த அற்புதத்தை செய்யும் என்று நாம் ஜபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மோடு கொண்டிருக்கிற தகப்பனே என்கிற உறவு அதிகரிக்கட்டும் அப்பா. உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொருடைய எல்லைகளுக்குள் வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய அனுதின தேவைகளை சந்திப்பீராக. ஆத்மாவிலே மன்னிப்பையும் சமாதானத்தையும் தருவீராக. ஜீவியத்தில் நாங்கள் வாசித்தபடி ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ளவராய் எல்லா கணத்தையும் மகிமையுடையவராய் நீர் வீற்றிருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் சமாதானமும் ராஜ்யம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.